ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து ஒரு ரெட் ரைஸ் அவல் அல்வா, அதாவது சிவப்பு அரிசி அவல் அல்வா, ரெட் ரைஸ் போகா அல்வா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு சத்து, ஆனால் ரொம்ப வேலை, ரொம்ப ஈஸி. தேங்காய் பால் எடுத்து வச்சுன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அது ஒன்று மட்டும் உங்களுக்கு வேலை, ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் சிவப்பு அவல் எடுத்து, அதை நல்லா லேசாக ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு மாவு மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு அவல் ரெடி ஆயிடும். வாங்க, இப்போ சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேன். நல்லா வருங்க, கொஞ்சம் அதாவது ஒட்டையிற மாதிரி இருக்கணும், சவுண்டு வந்து இப்படி ஒட்டையிற மாதிரி இருக்கணும் பாருங்கள். அந்த இதுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம சர்க்கரை பாகு, வெள்ளம் பாகு எடுத்து, வெள்ளம் பாகு கிடையாது, வெள்ளம் வந்து தண்ணியில் கலந்து வைக்க போகிறோம். அதில் மண்ணுக்குன்னு தூசி இருந்துச்சுன்னா நமக்கு அல்வா சாப்பிடும்போது வாயில் அடிபடும். ஸோ அதுக்காக வெள்ளம், அதாவது ஒரு டம்ளர், ஒன்றரை டம்ளர் வெள்ளை பவுடருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருங்க. இப்போ இதில் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். பொடி பண்ண அவள், வெள்ளம், தண்ணி, தேங்காய் பால் 2 கப்பு தேங்காய் பால். தேங்காய் பால் தான் அதுக்கு டேஸ்ட்டு. தேங்காய் பால், ஒரு சிட்டிகை, அதாவது ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க. இது ஒன்றும் பெரிய இந்த தேங்காய் பருப்பி அந்த பருப்பிலாம் பண்ணும்போது பதவன்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பாதத்தில் ஒட்டாமல் வந்தாலும் உங்களுக்கு அல்வா ரெடி ஆகும். தேங்காய் பால் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் நான் விட்டுருக்குறேன். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே வந்தால் அடியில் பிடிக்காமல் பாருங்கள் எப்படி வரும். ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா, நல்லா வரும். மாவு நீங்கள் கரண்டிலேருந்து விழும்போது அப்படியே விழும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள் ஒரு 15 நிமிஷம் இந்த அல்வா பண்ணுறவங்களும். ஆனால் இது நல்ல டேஸ்ட்டு, நீங்கள் 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள். நெய் கிட்ட ஜாஸ்தி நெய்யெலாம் விடவே இல்லை. இந்த பாருங்கள் விழுது பாருங்கள், இப்படி விழுந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். அப்புறம் ஒரு தட்டில் நீங்கள் நெய் தடவி வச்சுட்டு இதை ஊற்றி வச்சுட்டு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சுவையான டேஸ்டியான சிவப்பு அவல் அல்வா ரெடி. கலர் பாருங்கள், எந்த ஃப்ளேவர் நம்ம எந்த கலரும் போல் எதுவும் போல் நல்ல கலராக இருக்கும் பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.